நம்ம சூர்யா அவர்கள் நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாயிருக்க படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த ஒரு படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஒரு எதற்கும் துணிந்தவன் படத்தை பிப்ரவரி 4ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தியேட்டர்ல ரொம்பவே கிராண்டா ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு பண்ணியிருந்தாங்க. கொரோனா பிரச்சனை காரணமா இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் தேதி தள்ளி போயிருந்துச்சு. இந்த ஒரு எதற்கும் துணிந்தவன் படம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்கேஜிங்காகவும் பக்காவான ஒரு சென்டிமெண்ட் படமாக உருவாயிருக்கு அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்துருந்துச்சு. இந்த நிலையில் இந்த ஒரு எதற்கும் துணிந்தவன் படம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 10ஆம் தேதி வெளியாக இருக்கு அப்படின்ற ஒரு சில தகவல்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த நிலையில் இன்னைக்கு தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர்களுடைய எதற்கும் துணிந்தவன் படம் வருகிற மார்ச் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு படத்தையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படம் தள்ளி போனதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில் அடுத்தடுத்து ஒரு சில பெரிய படங்கள் வர இருக்கு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அடுத்தடுத்த படங்கள் வெளியானதான் அந்த படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வசூல் ரீதியாகவும் ரசிகர்மத்திலையும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். அதனால தான் பிப்ரவரி 4ஆம் தேதி வெளியாக வேண்டிய படத்தை பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 8 கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இந்த நிலையில் இந்த ஒரு ஈட்டி படம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இப்போ தயாரிப்பு நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ஒரு ஈட்டி படத்துக்கான டீசர் ஆர் ட்ரெய்லர் பார்த்தோம் அப்படின்னா ரவ்வே ரெடியாக இருக்குது அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.